இன்றைய தினம் சட்டமன்றம் இந்த ஆண்டில் முதல் முறையாக கூட்டப்பட்டது. முறைப்படி ஆளுநர் அவர்கள் வந்தார்கள், முறைப்படி சபாநாயகர் முதலமைச்சர் வரவேற்றார்கள். பிறகு ஆளுநர் பேசும்போது அவர்கள் அரசாங்கம் எழுதி கொடுத்ததை தான் வாசிக்க வேண்டும், இது மரபுதான். அவர்கள் முதல் இரண்டு பத்திகளை வாசித்துவிட்டு ஏற்கனவே தமிழ்த்தாய் வாழ்த்தோடு நாட்டுப்பண் இசைக்க வேண்டும் என்று ஆளுநர் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இது கடந்த ஆண்டே ஆளுநர் அவர்கள் சபாநாயகருக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார்கள். அதற்கு சபாநாயகர் பதில் என்னவென்று சொன்னால் அது கடைசியாக இருக்கும் என்று அவருடைய பதிலே சொல்லியிருந்தார். ஆளுநர் அவர்கள் முதல் இரண்டு பத்திகளையும் வாசித்துவிட்டு பிறகு நாட்டுப்பண் வாசிக்க வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் சொல்லிவிட்டு இதனை ஏற்கனவே சொல்லிக்கொண்டு சொல்லிவிட்டு அமர்ந்து விட்டார். அப்புறம் முறைப்படி வாசிக்கப்பட்டது. அதில் தமிழில் உள்ள அனைத்து கருத்துக்களையும் சபாநாயகர் அவர்கள் வாசித்தார்கள். அது முறைப்படி சட்டமன்ற பதிவேட்டில் பதிவில் ஆகிவிட்டது. எல்லாம் முறையாகத்தான் போய்விட்டது. சபாநாயகர் இறுதியாக பேசும்போது பெருமளவில் எங்களுக்கு நிதி தேவைப்படுகிறது, அது நிதியை நீங்கள் வாங்கி தர வேண்டும் என்று, அதன்படி நாங்கள் முறைப்படி தான் நடத்துகிறோம் என்று சொல்லிவிட்டு இது சவேர்கர் கோட்சே வழி என்று கோட்சே வார்த்தையை பயன்படுத்தி என்பது இதுவரையிலும் சபையில் இல்லாத மரபில் இல்லாத ஒன்றை இன்றைக்கு சபாநாயகர் புதிதாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார். உண்மையிலே பாரதிய ஜனதா கட்சி இதில் நாங்களும் எழுந்திருத்து நாங்கள் வெளிநடப்பு எங்களுக்கும் செய்திருக்க முடியும். முறைப்படி நடக்கிற கூட்டம் என்கிற காரணத்தினால் நாங்கள் இது வெளிநடப்பு செய்யாமல் அவர்கள் கோட்சே பெயரையும் சவர்கர் பெயரையும் இங்கே குறிப்பிட்டு பேசுவதை நாங்கள் வன்மையாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களாக தெரிவித்து முறைப்படி எங்களுடைய ஜனநாயக முறைப்படி எங்களுடைய கருத்துக்களை மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக உங்களை சந்தித்திருக்கிறோம். நீங்கள் அதை மக்களுக்கு அவர்கள் மரபுப்படி நடக்கவில்லை என்பதை நீங்கள் தெரிவிக்க வேண்டும். கவர்னர் இன்னைக்கு பொறுத்த மட்டும் அவர் மரபுப்படி நடந்தது. இல்லை அவர் என்னன்னா அவர் ஏற்கனவே தவறு சொன்னதே செய்யல அப்படிங்கிறதால அவர் இல்ல அதுக்கு முன்னாடி அவர் பேச சபாநாயகர் பேச ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி சபாநாயகர் வந்து மரபை மீறிட்டார். அவர் எப்படின்னாக்க இவ்வளவு நிதி வேணும் இதெல்லாம் வந்து யாரும் பேச மாட்டாங்க. எங்களுக்கு நிதி இவ்வளவு தேவைப்படுது, நிதி வேணும், அதுக்கப்புறம் வந்து கோட்ஸு சவர்கர்லாம் பேசும்போது கவர்னர் எப்படி பேசி கேட்டுக்கிட்டு இருக்க முடியும்? அது முடியும், அதை கேட்டுட்டு இருக்க முடியாது. அவங்க சபாநாயகர் மரபை மீறினவன தான் அவர் என்ன அதுக்கப்புறம் அவர் இருக்க முடியாது இல்லையா, அந்த இடத்துல இருக்க முடியாது. இப்போ நாங்களே இருந்து போயிருக்கலாம், சார் நாங்களும் மரபு கரை பாரதிய ஜனதா கட்சி ஒரு முறைப்படி நடக்க வேண்டும் தான் நாங்களும் அதில் இருந்துருச்சு வெளிவந்தோம். சார் இல்லை இல்லை சார் தமிழ்நாடு சார் தமிழ்நாடு ட்ரெடிஷன் படி வந்துட்டு அவர் பேச அது சபாநாயகர் மண்டபத்துக்குள்ள அவருடைய தீர்ப்பு தான் நம்ம சொல்ல முடியும். அதை எது நம்ம என்ன செய்ய முடியும்? அது முறைப்படி தவறு. அவர் கவர்னர் பேசியதையும் பதிவில் இருக்க வேண்டும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.